இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் உலகமெங்கும் பேராபத்தை ஏற்படுத்தும் ஒமிக்ரான் வைரஸ் பற்றி தாங்க இந்த விடுதலை பார்க்க போகிறோம். அதாவது ஒமிக்ரான் கொரோனா சுமார் 60 மேற்பட்ட நாடுகளுக்கு பரவியுள்ள நிலையில் இது பேராபாயத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாகவும் வேக்சினிலிருந்து தப்ப வாய்ப்புள்ளதாகவும் உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. இந்த சுவாரஸ்யமான தகவலை பற்றி தாங்க இந்த விடுதலை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெலைக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகையே கடந்த சில ஆண்டுகளாக கொரோனா வைரஸ் தான் அச்சுறுத்தி வருகிறது. இந்த கொரோனா பெருந்தொற்றால் உயிரிழப்புகள் ஒரு புறம் என்றால் பொருளாதார இழப்புகளும் வாட்டி வதித்தது. அதாவது கொரோனா வேக்சின் கண்டறியப்பட்ட பிறகுதான் உலகம் மெல்ல இயல்பு நிலைக்கு வந்து கொண்டிருந்தது. இந்த சூழலில் கடந்த நவம்பர் 25 தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்ட உருமாறிய கொரோனா மீண்டும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தியுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் முதலில் கண்டறியப்பட்ட இந்த ஒமிக்ரான் பாதிப்பு ஏற்கனவே 50 மேற்பட்ட நாடுகளில் பரவியுள்ளது. இது மற்ற உருமாறிய கொரோனா வகைகளை காட்டிலும் அதிக மாற்றங்களை கொண்டிருப்பதால் ஆய்வாளர்கள் அச்சத்தில் உள்ளனர். மேலும் எங்கு இந்த உருமாறிய கொரோனா வைரஸுக்கு வேக்சினிலிருந்து தப்பு மாற்றல் இருக்குமோ என்று ஆய்வாளர்கள் அஞ்சுகின்றனர். அதே நேரம் தென்னாப்பிரிக்கா மருத்துவர்கள் இந்த ஒமிக்ரான் லேசான பாதிப்புகளை மட்டுமே ஏற்படுத்துவதாக கூறி வருகின்றனர். இந்த சூழலில் ஒமிக்ரான் குறித்து உலக சுகாதார அமைப்பு சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்துள்ளது. இது குறித்து உலக சுகாதார அமைப்பு கூறுகையில் 60 மேற்பட்ட நாடுகளில் பரவியுள்ள ஒமிக்ரான் சர்வதேச அளவில் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இது வேக்சின் அளிக்கும் தடுப்பாற்றல் இருந்து தப்பு மாற்றலை கொண்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவை லேசான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. கடந்த மாதம் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஹாங்காங்கில் முதன் முதலில் கண்டறியப்பட்ட ஒமிக்ரானால் உள்ள மாற்றங்கள் அது மிக வேகமாக பரவும் சூழல் ஏற்படுத்தலாம். இதன் காரணமாக கொரோனா கேஸ்கள் அதிகரிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. பல்வேறு காரணங்களால் ஒமிக்ரான் வகை ஒட்டுமொத்த ஆபத்தை அதிகரிக்கும் அபாயம் உள்ளது என்று சொல்லப்படுகிறதுங்க. அடுத்து வேக்சின் அளிக்கும் தடுப்பாற்றல் இருந்தும் கூட தப்பும் திறனை இது கொண்டிருக்கலாம் என்றும் இது மோசமான பாதிப்புகளுடன் கொரோனா பரவலை அதிகரிக்க காரணமாக அமையலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல தென்னாப்பிரிக்காவில் ஏற்கனவே கொரோனாவில் இருந்து குணம் அடைவோருக்கும் மீண்டும் வைரஸ் பாதிப்பு ஏற்படுவதையும் கண்டறிய முடிகிறது. தென்னாப்பிரிக்காவில் நடத்தப்பட்ட முதற்கட்ட ஆய்வுகளில் ஒமிக்ரான் கொரோனா தற்போது உலகமெங்கும் ஆதிக்கம் செலுத்தும் டெல்டா உருமாறிய கொரோனாவை விட குறைவான தீவிரத்தன்மை கொண்டதாகவே இருக்கும் என தெரிகிறது. இதுவரை ஐரோப்பாவில் பதிவாகும் அனைத்து ஒமிக்ரான் பாதிப்புகளும் லேசான பாதிப்புகளாகவே உள்ளன. இருப்பினும் வரும் காலத்திலும் இப்படியே தான் இருக்கும் என உறுதியாக சொல்ல முடியாது. இது தொடர்பாக ஆய்வு செய்ய நமக்கு இன்னும் கூடுதல் தரவுகள் தேவை. டெல்டா கொரோனாவை காட்டிலும் தீவிரம் குறைந்து இருந்தாலும் கூட வேகமாக பரவும் திறன் கொண்டிருப்பதால் இது மருத்துவமனையில் சேர்க்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம். இது நமது சுகாதார அமைப்புகளில் கூடுதல் சுமையை ஏற்படுத்தி உயிரிழப்புகளை அதிகரிக்கலாம். வரும் காலங்களில் இது குறித்து கூடுதல் தகவல்கள் தெரிய வரும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. அதே போன்று ஒமிக்ரான் குறித்து மக்களிடையே அதிகமாக 2 கேள்விகள் எழுகின்றன. அவை ஒமிக்ரான் எவ்வளவு வேகமாக பரவுகிறது, எவ்வளவு அதிகமாக நோயிட செய்கிறது. அவற்றை புரிந்து கொண்டால் ஒமிக்ரான் அச்சுறுத்தலையும் சவாலையும் புரிந்து கொள்ள முடியும். உலகம் முழுவதும் உள்ள ஆய்வாளர்கள் இப்போது அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க தொடங்கியுள்ளார்கள். அதாவது நோய் எதிர்ப்பாற்றல் மிகவும் முக்கியமானது. பெருந்தொற்றின் தொடக்கத்திற்கு மீண்டும் நம்மை அழைத்து செல்ல ஒமிக்ரான் வரவில்லை. ஆனால் தற்போது ஒரு குழப்பமான சூழலுக்கு ஒமிக்ரான் வித்திடுகிறது. ஒமிக்ரான் குறித்த உறுதியான பதில்கள் கிடைக்க இன்னும் சில வாரங்கள் ஆகலாம். அதாவது ஒமிக்ரான் மிகவும் வேகமாகவே பரவுவதாக தெரிகிறது. பெரும்பாலானவர்கள் தடுப்பூசி செலுத்தி கொண்ட அல்லது முந்தைய பெரிய அலையின் காரணமாக நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாகி உள்ள இடங்களும் கூட இது பாதிக்கிறது. தென்னாப்பிரிக்கா அதன் டெல்டா அலையின் முடிவை 1 முன்னர் தான் அடைந்தது. நாள் ஒன்றுக்கு சராசரியாக 300 கொரோனா நோயாளிகள் என்ற அளவுக்கு பாதிப்பின் தீவிரம் குறைந்தது. ஆனால் தற்போது அதுவே நாள் ஒன்றுக்கு 10,000 அதிகரித்துள்ளது. ஒமிக்ரான் 4வது அலையை உண்டாக்கக்கூடிய உந்து சக்தியாக இருக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.